தமிழ் சொந்தங்களுக்கு எனது தலைதாழ்ந்த வணக்கங்கள். நாம் நம்ம வேலையை பார்த்துட்டே போகலான்னு நினச்சாலும் அது முடியாது போல இருக்குது. அதாவது நமது தமிழிய பேரியக்கத்தினுடைய உட்கட்டமைப்புகளான தமிழ் குளங்கள் குடிகள் பெரும்பாசறை, மரபின தமிழர் பெரும்படை, இதை இரண்டையும் கட்டி அமைக்க வேண்டும், கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற காரியத்தில் நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம வேலையை நம்ம பார்க்க முடியாமல் அதே நேரத்தில் நாம் கடந்து போய்விடவும் முடியாத ஒரு விஷயம் இங்கே தமிழ்நாட்டில் இப்போ நடந்துகிட்ருக்கு. அது என்னென்னு சொன்னால், மறைந்த முன்னாள் முதல்வர், முத்தமிழ் அறிஞர், தமிழின காவலர் டாக்டர் கலைஞர் அவருடைய பேனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் பேசு பொருளாகி கொண்டிருக்கிறது. கலைஞர் அவருடைய மகனார் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன் தந்தையின் நினைவாக ஊரான் ஐய என் பொண்டாட்டி கையேம்பாங்க, அது மாதிரி அரசு செலவில் ஒரு 80 கோடி 81 கோடி செலவழித்து கடலுக்குள்ளே கருணாநிதி அவர்கள் பயன்படுத்திய பேனாவை ஒரு பீடம் எழுப்பி அதை வந்து 134 அடி உயருக்கு ஒரு சிலை வடிவில் அமைக்க போகிறதா செய்திகள் வந்திருக்கு. அது நொச்சிக்குப்பம் கடற்கரையில் நினைக்கிறேன். அதுவும் எப்படி பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடலுக்குள்ளே ஒரு பாலம், கடலுக்குள்ளே ஒரு வழி. அது எப்படி இருக்குன்னா, ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி இருக்கும், மீன்களெல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பாதை, அது 1/2 கிலோமீட்டருக்குள்ளே போய் அங்கே ஒரு பீடம் வச்சு அங்கே கருணாநிதியுடைய பேனாவை 134 அடி உயரத்திற்கு அந்த பேனாவை ஒரு சிலை வடிவில் எழுப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த பேனாவை எழுப்புறாங்க, அந்த பாதையை வந்து அப்படியே வலது பக்கம் திருப்பி பெசன் நகர் வரையும் இன்னொரு பாதை, கண்ணாடி பாதை போட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதியுடைய மஞ்சத்துண்டு, அதை ஒரு பீடத்தில், அடுத்தாப்பில் கருணாநிதி பயன்படுத்திய கண்ணாடி, அதை ஒரு பீடத்தில், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சக்கர நாக்காளி அவர் பயன்படுத்தினார் பார்த்திங்களா, அது பெசன் நகர் வரையும் கூட அப்படியே இழுத்துட்டு போய் அந்த பெசன் நகர்லையும் கடற்கரை ஓரமாக அந்த பாதையை திருப்பி விட்டு கூட அவங்க பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அற்பனுக்கு பவிசு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடைபிடிப்பான்னு. அற்பர்களோட ஆட்சியில் இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது, இந்த மாதிரி சிந்தனையே வர்றதே பார்த்திங்கன்னா அந்த சிந்தனையே கேவலமாக இருக்குது. அப்பாவுக்கு ஏதாவது நினைவு பண்ணணும்னு சொன்னால் அந்த பேனாவை அறிவாலயத்தில் வைங்க, என்னமாவது பண்ணுங்க, எப்படியா பண்ணிட்டு போங்க. ஏற்கனவே ஒரு சமாதி அங்கே வந்து ரொம்ப சிரமப்பட்டு உங்கள் அப்பாக்காக பண்ணியிருக்கீங்க, அதில் எல்லா வேலையும் நடக்குது, அதில் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதோடு நிறுத்திக்கிறாமல் இது வந்து என்னன்னா, இது வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சிக்கிற வேலையா, இது என்னென்னே புரியலை. ஆகவே இப்போ இந்த அதை பற்றி நம்ம சும்மா கடந்து போய்விட முடியாது. நம்ம நண்பர்கள் சொன்னாங்க நீங்கள் அதை பற்றி பேசணும் அப்படின்னு. அப்போ இந்த கருணாநிதியுடைய பேனாவை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னென்னு கேட்டிங்கன்னா அதை பெருமையாக பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன், அதை இப்போ நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னென்னா, அப்போது 1999 2000 ஆண்டான்னு நினைவில் இல்லை, அப்போ நான் நந்தன் பத்திரிகையில் ஐயா அருணாச்சலம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ராக்ஸுடைய உரிமையாளர், அவர்கள் தான் நந்தன் பத்திரிகையினுடைய ஆசிரியர், நந்தன் பத்திரிகையுடைய அதிபர், அவர் தான் தமிழ் சான்றோர் பேரவை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பத்திரிகையில் நான் உதவி ஆசிரியராக இருக்கிறேன். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுப வீரபாண்டியன் அவர் தான் இங்கே அதில் சிறப்பாசிரியர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 26 உயிர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு, அது பேர் எனக்கு சரியான நினைவில் வரல, இந்த 26 தமிழர்கள் இந்த ராஜீவ் கொலை வழக்கில் அநியாயமாக கொலை குற்றம் சாட்டப்பட்டு தூக்கு தண்டனை எதிர்நோக்கி கொண்டிருந்த 26 தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த இயக்கத்தில் வந்து அந்த 26 தமிழ் உயிர்கள் பாதுகாப்புக்காக நடவடிக்கைகளை ஆரம்பித்தார்கள். அந்த சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நந்தன் பத்திரிகையில் இருக்கேன். அப்போ நந்தன் பத்திரிகை இருக்கும்போது சுப வீரபாண்டியன் என்ன சொன்னார்னா, நீங்கள் கருணாநிதிக்கு ஒரு மடல் எழுதுறது மாதிரி அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த 26 பேரும் அன்றைக்கும் நிலைமை இது தான், இன்றைக்கி இருக்க நிலைமை தான் அன்றைக்கும். அன்றைக்கி கருணாநிதி இந்த செக்ஷன் மறந்து போச்சு, 143 என்னன்னு தெரியலை. அதன் அடிப்படையில் வந்து முதல்வருக்கு முழு அதிகாரம் உண்டு, தூக்கு தண்டனையை ரத்து செஞ்சு அதை ஆயுள் தண்டனையாக குறைச்சி அவர் ரெக்கமெண்ட் பண்ணி கவர்னருக்கு அனுப்பினார்னா கவர்னர் ஒத்துக்கிட்டு அதை பண்ணிடலாம். ஆகவே கருணாநிதிக்கு முழு அதிகாரம் இருக்கிறது அப்போவே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி நினைச்சார்னா அன்றைக்கே நான் சொல்கிறது அந்த 2000 அந்த காலகட்டத்திலேயே அந்த காரியத்தை செஞ்சுருக்கலாம். அவர் வந்து அந்த 26 பேருடைய தூக்கு தண்டனை ரத்து பண்ணி கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாருன்னா கவர்னர் ஒத்துக்கிட்டு இருப்பார், அன்றைக்கே வேலையெல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ கருணாநிதி அதை செஞ்சால் அது எல்லாமே முடிஞ்சிடும், ஒரு 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 கையெழுத்தில் கருணாநிதியுடைய ஒரு கையெழுத்து இருந்தால் போதும், அது எல்லாமே முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால. அப்போ வந்து சுப வீரபாண்டியன் அவர் தானே சிறப்பாசிரியர், அவர் என்னை கேட்டுக்கிட்டார், நீங்கள் வந்து கருணாநிதிக்கு ஒரு மடல் எழுதுறது மாதிரி இந்த 26 பேர் தமிழர்களுடைய காப்பாற்றுறதுக்கு நீங்கள் இந்த வேலையை செய்யணும், நீங்கள் அவருடைய தூக்கு தண்டனையை ரத்து பண்ணி அதை ஆயுள் தண்டனையாக குறைக்கிறதுக்கு கவர்னருக்கு நீங்கள் எழுதணும், அதை வந்து நீங்கள் தான் ஒரு கட்டுரை வடிவிலோ அல்லது கடித வடிவிலோ அதை நீங்கள் எழுதணும்னு என்னை கேட்டுக்கிட்டார். நான் அதை செஞ்சேன். அப்போ வந்து எதுக்கு, இப்போ இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, அப்போ அது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ,
அதாவது ராஜீவ்காந்தி கொலையுண்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 26 தமிழர்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்து இன்னும் இஷ்யூ. அதனால் அதை அந்த கட்டுரையை கொஞ்சம் பக்குவமாக நீங்கள் எழுதணும், பார்த்து எழுதுங்க அது அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டார். நான் அந்த கட்டுரையை நான் எழுதினேன். அதை வந்து கருணாநிதிக்கு ஒரு கண்ணீர் மடனோ அதை தலைப்பு எனக்கு நினைவில்லை. அந்த கட்டுரையினுடைய முழு வடிவமும் எனக்கு நினைவில்லை. ஆனால் இந்த கட்டுரையை நான் முடிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இரண்டு வரிகள் கட்டுரையை நான் எப்படி முடிச்சிருந்துங்கிறது இன்னும் எனக்கு நினைவில் இருக்குது. அந்த கட்டுரையை எப்படி நான் முடிச்சிருந்தேன்னா, கருணாநிதிக்கு ஒரு கடிதம் எழுதுகிற மாதிரி, ஒரு வேண்டுகோள் விடுக்கிற மாதிரி அந்த கடிதம் வடிவில் அந்த கட்டுரை அமைந்திருந்தது. அந்த கடைசி இரண்டு வரிகளில் நான் இப்படி சொல்லியிருந்தேன், ஐயா கலைஞர் அவர்களே, இந்த 26 உயிர்களும் தமிழ் உயிர்கள். இந்த தமிழ் உயிர்கள் உங்கள் கையில், உங்கள் கையில் உள்ள பேனா சிந்தும் ஒரு துளி மயில் அப்படின்னு அந்த கவிதையை முடிச்சிருந்தேன். ஆகவே கருணாநிதியுடைய பேனா அன்னைக்கு நினச்சிருந்தாலும் அன்னைக்கு ஒரு கையெழுத்து போட்டிருந்தா அந்த 26 உயிர்களும் அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தூக்குத்தண்டேந்து ரத்து செஞ்சு அதன் பிறகு அவர்கள் விடுதலைங்கிறது சுலபமாக இருக்கும். இன்றைக்கி இருக்க அந்த இடியப்பச்சிக்கெல்லாம் அன்றைக்கி உருவாகியிருக்காது. ஆகவே அந்த 26 தமிழர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு மறுத்த பேனா தான் இந்த கருணாநிதியின் பேனா. அந்த பேனாவைத்தான் இன்றைக்கி தூக்கி வச்சுக்கிட்டு அதை ஆடுறாங்க. அது சாதாரண பேனா இல்லை, எல்லோரும் மையை ஊற்றி எழுதுவாங்க. ஆனால் கருணாநிதியுடைய பேனாவில் பொய் ஊற்றி எழுதப்பட்டிருக்கும். அது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இங்கே வைக்கிற விட கூவத்தில் வைக்கலாம் அந்த பேனாவை. ஏன்னு கேட்டிங்கன்னா கூவத்தில் தான் அவருடைய அந்த பேனாவுடைய சாதுரியம் தெரியும். அங்கே அந்த கூவத்தை சரிபடுத்துறதுக்கப்போ அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது, அப்போ அண்ணாத்துறை முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் எக்கச்சக்கமாக அடிச்சிட்டார். அடித்த உடனே பார்த்திங்கன்னா அப்புறம் என்னடா கூவத்தில் ஒரு வேலையும் நடக்கலைன்னு உடனே கூவத்தில் முதல்ல வந்துருச்சுன்னு சொல்லி அதை அப்படியே வேலையை பாதியாக போயிட்டு அந்த பணம் பூராம் போச்சு. அந்த பேனா அவ்வளவு ஒரு சாதுரியமான பேனா கருணாநிதியுடைய பேனா. அது மட்டுமல்ல அந்த பேனாவுடைய சாமர்த்தியம்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை, அதை சீனின்னு சொல்லுவோம் இங்கே, சர்க்கரை, சர்க்கரையை வந்து பார்த்திங்கன்னா எறும்பு தின்றோம், சர்க்கரை இருந்த சாக்கை என்னாச்சுன்னா சாக்கை கரையான் தின்றோம். இப்படியெல்லாம் எழுதின சாமர்த்தியமான பேனா தான் அந்த பேனா. அந்த பேனாவுக்கு இன்றைக்கி அவர்கள் இவ்வளவு பெரிய மரியாதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. நான் அவர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் விரும்புகிறதெல்லாம் இதுதான், நீங்கள் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பெரியார் மண், பெரியார் மண், திராவிட மாடல், பெரியார் மண், திராவிட மாடல்னு சொல்கிறதுனால பாதி அழிஞ்சு போவீங்க. இன்னும் கருணாநிதியை நீங்கள் தூக்கி பிடிச்சிங்கன்னா மீதியும் உங்கள் அழிவு விரைந்து வந்துக்கிட்டு இருக்கும். அதுதான் எங்களுக்கு சுலபமாயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பெரியாருங்கிற ஆளுடைய பிம்பம்லாம் கிழித்து நொறுக்கப்பட்டது, திராவிடங்கிறது பொய்யுங்கிறது நிரூபிக்கப்பட்டு விட்டது, கருணாநிதியுடைய கொடுமை செஞ்சது சாதாரண இல்லை. அந்த பேனா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏழை படுகொலை, அங்கே நம்ம தமிழின படுகொலை நடந்தது பார்த்திங்களா, அந்த நேரத்தில் இந்த பேனா எழுதுனது எனக்கு நினைவு இருக்குது. என்னென்னா, அங்கே பெரிய படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவருடைய மகனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க மதுரையில். அதை விமர்சனம் செய்தபோது கருணாநிதி என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ஊர்னு இருந்துச்சுன்னா ஒரு வீதியில் மங்கள ஓசை கேட்கும், இன்னொரு வீதியில் வந்து இந்த சங்க சேகண்டி இந்த அமங்கலம் நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு சங்கப்பாடலையும் சொல்லியிருக்கோம். ஒரு சங்கப்பாடலையும் சாக்கு வச்சு எழுதின பேனா தான் இந்த பேனா. அது மட்டுமல்ல, ஒரு நாள் அரைநாள் உண்ணாவிரதத்தை ரொம்ப அவசர அவசரமாக முடிச்சுட்டு அதன் பிறகும் துப்பா அந்த குண்டு வீச்சு தொடர்ந்த போது அவர் என்ன சொன்னார்னா, மழை விட்டுருச்சுன்னு தூவானம் விடலை, லட்சக்கணக்கான தமிழர்களுடைய மரணம் வந்து தூவானம் என்று சித்தரித்த பேனா தான் இந்த கருணாநிதியுடைய பேனா. அந்த பேனாவுக்கு தான் இன்றைக்கி இவ்வளவு மரியாதை சொல்கிறாங்க, கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எங்களது வேலை சுலபமாக இருக்குது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் திராவிட மாடல், பெரியார் மண், அதே மாதிரி இந்த கருணாநிதிக்கு இந்த மரியாதைகளான செய்வோங்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க, எங்களுடைய வேலை சுலபமாகும் என்ற வகையில் அந்த கருணாநிதி பேனா பற்றிய விமர்சனத்தை நான் நிறுத்தி கொண்டு அடுத்ததாக ஒரு விஷயத்துக்கு வர வேண்டியிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தமிழீய பேரியக்கத்தினுடைய உள்கட்டமைப்புகளை கட்டமைக்கிறோம். அப்போ அதற்கு பேசும்பொழுது அது நம்முடைய நீண்ட, அதாவது நம்ம நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சியாக தமிழீய பேரியக்கம் அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், தமிழீய பேரியக்கம் என்பது தமிழர்களால் தமிழர்களுக்காக கட்டமைக்கப்படும் ஒரு தமிழர் பேரியக்கம். அது தாய் தமிழகத்தில் ஒரு அரணாக இருந்து வெளி மாநிலங்களில், வெளி நாடுகளில், ஈழத்தில், தென்னிலங்கையில், உலகில் எல்லா மூலைகளிலும் வாங்குகின்ற தமிழர்களுக்கு ஒரு காவல் அரணாக அது ஊழிக்காலம் வரையும் திகழப்போகிற வகையில் அந்த தமிழீய பேரியக்கம் என்கிற அமைப்பினை நாம் தமிழ்நாட்டிலே கட்டி எழுப்பப் போகிறோம். அதற்கு நமக்கு 6 மாதம் ஆகும் அல்லது 1 வருடம் ஆகும். ஆனால் இந்த தமிழீய பேரியக்கம் நாற்றங்காலாக இருந்து அதிலிருந்து வந்து ஒரு அரசியல் கட்சியில் கலந்து எழும். அது ஒரு மாநில கட்சியாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு அகில இந்திய ஒரு தேசிய கட்சியாகவும் இருக்கலாம், அல்லது இரண்டுமாகவும் இருக்கலாம். அதை ஒரு ஓராண்டு காலத்தில், அது 6 மாத காலம் அல்லது ஓராண்டு காலத்தில் அது முடிவு செய்யப்பட்டுவிடும். ஆகவே நாம் கட்சி ஆரம்பிக்கப் போவது உறுதி. ஆனால் இப்பொழுது நாம் கட்டமைக்கப்பட போவது, நான் ஏற்கனவே சொல்வதை போல, உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு அரணாக, காவலரணாக திகழக்கூடிய தாய் தமிழ்நாட்டில் தமிழர்களால் தமிழர்களுக்காக மட்டுமே கட்டி எழுப்பப்படுகிற ஒரு தமிழர் பேரியக்கமாக அது இருக்கும்.
அப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம நிறையா இதை பற்றியெல்லாம் சொல்லிட்டோம். சொல்லிட்ட போது இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் நான் பார்த்தேன் ஒரு சின்ன காணொலி. என்னென்னு கேட்டிங்கன்னா அது என்ன, இந்த யாரோ ரகசிய ஒற்றன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுடைய தமிழ் தேசிய கட்சிக்கு மாற்றாக சீதையின் மைந்தன் ஒரு கட்சி அமைக்கிறாரு, கட்சியை கட்டமைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அது வந்து அதுக்கு மாற்றாக அமையுமா அப்படி பாரிசாலன் அவரோட இணைவாரா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாம் கட்டி அமைக்கும் சீமான் வந்து நமக்கு ஒரு பெரிய எதிரியே கிடையாது. சீமானுக்கு எதிராக நாம் கட்சி கட்டவே இல்லை. நம்முடைய இலக்குங்கிறது வேறு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈழ படுகொலைக்கு பிறகு நமக்கு கிடைத்த அறிவு வரலாற்று தகவல்கள் இதெல்லாம் வச்சு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு தமிழர்களுக்கான ஒரு பேரியக்கம் இல்லாதது தான் இந்த அழிவுக்கு காரணம். எதிர்காலத்தில் இதெல்லாம் வருங்கிறது நம்முடைய இலக்கெல்லாம் ரொம்ப பெருசு. நான் முன்னாடியே ஒரு காணொலியில் சொல்லிட்டேன், நமது இறுதி இலக்குங்கிறது உலக பொதுமறையாக திருக்குறளையும் உலக பொதுமொழியாக தமிழையும் ஆக்குவது. அதற்கு அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் அந்த மைய அரசில் பங்கு பெறுவது, மைய அரசனுடைய வெளிநாட்டுக் கொள்கையை தீர்மானிக்கின்ற அளவில் தமிழர்களை அந்த அகில இந்திய அரசியலில் ஈடுபடுத்துவது, ஒரு அதற்கான நடவடிக்கைகளை தான் நம்ம எடுக்க போகிறோம். தமிழ்நாட்டிலையும் ஒரு வலுவான அமைப்பை உருவாக்குவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீமானுக்கு மாற்றாக எதையும் இல்லை. சீமான் கட்சி ஆரம்பித்த முதல் 5 ஆண்டுகள் நமக்கும் பெருத்த நம்பிக்கை இருந்தது. அவர் இது தமிழனுக்கும் தெலுங்கனுக்குமான போரெல்லாம் பண்ணார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய போக்கு மாறிடுச்சு. நம்ம ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அது சரியாக வரணுமே அதை நம்பி நமக்கு வந்து அந்த சீமான் நம்முடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 30 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க, 30 லட்சம் பேரில் 1000 பேரை ஒதுக்கிட்டால் கூட மிச்சம் அவங்க எல்லாருமே தமிழன் மீதும் மொழி மீதும் மண்ணின் மீதும் பற்று கொண்டவர்கள் தான். அது வந்து அந்த இயக்கம் நல்லா வரணுங்கிறதான் நம்முடைய நோக்கம். அது நல்லா வர வேண்டுமே என்கிற ஒரு நல்லெண்ணத்தில் அது வந்து வீணாயிர் போயிடக்கூடாது. அதுலேயும் பார்த்திங்கன்னா சில பேர் அதுதான் கடைசி நம்பிக்கைங்கிறானா, அந்த கடைசி நம்பிக்கை உண்மையிலே நல்லா இருக்கணுமேங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம சில யோசனைகள்லாம் சொன்னோம், விமர்சனங்களை வச்சு அதை ஒரு ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு தங்களை திருத்திக்கிட்டு வரணுங்கிறது இல்லாமல் நீ கட்சி ஆரம்பி என்ன பண்ணுற முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளை கேட்டாங்க. ஆகவே அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டோம். அவருடைய பதிலும் சரிதான், அதாவது இருட்டை பழித்து கொண்டே இருப்பதை விட ஒரு விளக்கை ஏற்றுவது தான் சரி. ஆனால் அந்த நேரத்தில் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறதுனால என்ன வேணும், அப்படிப்பட்ட ஒரு பெரிய இயக்கத்தை கட்டி அமைப்பதுங்கிறதுக்கு இயக்கத்தை கட்டி அமைப்பதுனால நம்ம மெதுமெதுவாக கொண்டு போயிடலாம். ஒரு கட்சிங்கிறதும் சாதாரணமானதில்லை, இயக்கத்தை கட்டி அமைப்பதுங்கிறது நம்ம இவ்வளோ பெரிய இலக்குகளோடு கட்டி அமைக்கும் போது ஒரு பெரிய உதவிகள்லாம் வேண்டும். அதனால தான் அதை நம்ம நினச்சோம். ஆனாலும் இனிமேல் இருந்துக்கிட்டு இருந்தால் முடியாது, நம்ம ஆரம்பிச்சிருவோங்கிற நோக்கத்தில் தான் 31ஆம் தேதி அன்றைக்கி கூட ஒரு கட்டமைப்பு கூட்டம்னு போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போது நான் சீமானுக்கு போட்டியாகலாம் ஒன்று ஆரம்பிக்கலைங்கிறத நான் இப்போ ஆதாரங்களோடும் புள்ளி விவரங்களோடும் நான் என்ன செய்ய போகிறோம், நமது நம்ம வந்து ஒரு இப்போ இன்றைக்கி நான் சொன்னது மாதிரி ஒரு 6 மாசத்தில் இயக்கத்தை கட்டி அமைப்போம், அது 1 வருஷம் கூட ஆகட்டும். இப்போ நான் ஆகஸ்ட் 15லேருந்து தொடங்குறோம்னு வச்சுக்கிறேங்க, அடுத்த ஆகஸ்ட் 15 வரையும் கூட அந்த இயக்க கட்டமைப்பு வேலையில் இருந்தால் கூட அதன் பிறகு ஒரு 6 மாதத்தில் வலுவான ஒரு கட்சியை நம்மளால் கட்ட முடியும். என்னென்னு கேட்டிங்கன்னா நமது கட்சின்னு கட்டினா தேர்தல், தேர்தல்னால் வாக்கு அரசியல், வாக்காளர்களை பார்க்கணும். இப்போ நீங்கள் வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2021 நடந்துச்சுல எலெக்ஷன், அப்போவே நம்முடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ கேட்டிங்கன்னா 6,26,00,000 வாக்காளர்களுடைய எண்ணிக்கை. ஜனத்தொகையில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கையே 6,26,00,000 மொத்தம் இருக்காங்க. அதில் இப்போ ஒரு 4 லட்சம் சேருதுன்னு வச்சுக்கிறோம், 4 லட்சம் நேரம் சேர்ந்துருப்பாங்க அந்த 1 வருஷத்தில் வரும்போது, அப்போ 6,30,00,000 வாக்காளர்கள். இப்போ நம்ம அவர் சீமானவருடைய நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்கு 30 லட்சம் இல்லையா, அந்த 30 லட்சத்தை நம்ம ஒருத்தரை கூட நம்ம கூப்பிட போகிறதெல்லாம் நமக்கு வேண்டாம், அவங்க அவங்களோடய இருக்கட்டும், அந்த 30 லட்சத்தை விட்டுருங்க. நமது இலக்குங்கிறது நம்ம வேலை செய்ய போகிறது மிச்சம் இருக்க அந்த 6 கோடி வாக்காளர்கள். அந்த 6 கோடி வாக்காளர்களில் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படை எனக்கு தெளிவாக தெரியும், எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு மொத்த ஜனத்தொகையில் ஒரு 10% பேர், ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் தான், 1000 பேர் இருக்காங்கன்னா 100 பேர், அந்த மாதிரி ஒரு 10% பேர் தான் ஒரு சமூக அக்கறைம்பாங்கள்ல அந்த சமூக அக்கறையோடு இருக்கக்கூடியவங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 6 கோடி தமிழர்களில் ஒரு 60 லட்சம் பேர் ஒரு சமூக அக்கறையோடு இருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1% பேர் எப்போவுமே பார்த்திங்கன்னா அவர்கள் எதற்கும் எது வேணாலும் சரி அப்படின்னு துணிஞ்சவங்களாக இருப்பாங்க. நம்முடைய இலக்கு அந்த 1% பேர் தான். நம்முடைய பேரியக்கத்தை கட்டமைக்கிறோம் இல்லையா, அந்த பேட்டை பேரியக்கத்தை கட்டமைக்கிறதுக்கு நமக்கு தேவை இந்த 6 கோடி வாக்காளர்களில் 1% பேர். அப்படின்னா அவங்க யாருன்னா 6 லட்சம் பேர். 6 லட்சம் பேர் அவங்கள வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கேடட்ஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம போராளிகள்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில் அவங்கள கேடட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இந்த 6 லட்சம் பேர் முடிவு பண்ணுறோம். நான் வந்து இன்றைக்கும் சொல்லுகிறேன் மரவழியில் நமக்கு போகணுங்கிற தேவையே இல்லை. தாய் தமிழ்நாட்டில் நம்ம 90% பேர் இருக்கிறோம். நம்ம வந்து சரியாக இந்த அரசியலை இந்த வாக்கு அரசியலை எடுத்துகிட்டு வந்தோம்னாலே நம்ம வந்து கைப்பற்றிடலாம். அந்த வகையில் வந்து அதற்கான முயற்சி இதுவரை எடுக்கலை, நம்ம அந்த முயற்சி எடுக்க போகிறோம். அதனால் நமக்கு மர வழி இந்த ஆயுத போராட்டம் இதெல்லாம் இப்போதைக்கு தேவையே இல்லை. இந்த 6 லட்சம் நான் சொல்கிறது மாதிரி 1% பேர், அந்த 6 லட்சம் பேர் அவர்கள் தான் கேடன்னு சொல்லுவோம், அவர்களை நம்ம கண்டறிகிறோம்.
அவர்களை கண்டறிந்து அந்த 100,000 பேர் வர்றாங்க. அந்த 100,000 பேர்ட்டு நம்ம சொல்லும் பொழுது வேண்டாங்க மர வழியெல்லாம் வேண்டாம் அற வழியிலே போகணும்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா ஆளுக்கு 10 பேரை சேர்த்தாங்கன்னா 60,000 பேர். அப்போது நம்முடைய இயக்கத்தில் 60,000 பேர் வந்துடுவாங்க. தேர்தல் நேரத்தில் இந்த 60,000 பேரும் ஆளுக்கு ஒரு 3 வாக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 180,000. ஏற்கனவே இருக்க 70,00,000 சேர்த்திங்கன்னா 2 கோடி வாக்குகள்ங்கிறது நம்ம சர்வசாதாரணமாக வாங்க முடியும். ஆகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6,30,00,000 பேர் இருக்கிறாங்க வாக்காளர்கள்னால் 30,00,000 பேர் ஏற்கனவே சீமான் அதில் நம்ம ஒன்றும் அவங்கள தொட போகிறதே கிடையாது. இந்த 6 கோடி வாக்காளர்கள் மத்தியில் தான் நம்ம வேலை செய்ய போகிறோம். அதில் சரியாக வேலை செஞ்சோம்னா 1 வருஷம் 1.5 வருஷத்தில் தேர்தல் நேரத்தில் 2 கோடி வாக்காளர்கள் நமக்கு வருவாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்களேன்னா ஆமாம், ஏன்னா இன்றைக்கி ஜெயலலிதா அவர்கள் இல்லை, கருணாநிதி இல்லை, இந்த மாதிரி பெரிய தலைகள் இல்லை. இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கருணாநிதி எதிர்ப்பு வாக்குகள் இருக்கும், ஜெயலலிதா எதிர்ப்பு வாக்குகள் இருக்கும், பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள், இப்படி எதிர்ப்பு வாய்ப்புகள் தான் குவிஞ்சு கிடக்கு. அதே நேரத்தில் இன்றைக்கி இது நாளாக உடஞ்சி கிடக்கு. திமுக வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் உடையுங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிஜேபி, நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் யாரும் வந்து பிஜேபியை கண்டு பயப்பட வேண்டாம். அது வந்து நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆளை கண்டு மயங்காத ஊதுகாமலைம்பாங்க. அது வந்து ஊதுகாமல், அது ஒரு வியாதி மாதிரி தான், அவங்க பெருசாக இருக்கிற மாதிரி தோற்றம் எல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஊதுகாமல். அதை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம். நமக்கு எதிரிகள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்தப்பட வேண்டியது முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திராவிடம். இது ஒன்றுமே இல்லை, இது ரெண்டே விஷயம். என்ன இந்த ஸ்மார்த்தர்களையும் அத்வைதிகளும், ஸ்மார்த்தர்களுடைய தத்துவம் என்ன சொல்லுது, ஸ்மார்த்தர்கள் என்ன சொல்கிறாங்க, வேதம்தான் எங்களுக்கு கடவுளுங்கிற, வேதம்தாங்கிற எங்களுக்கு கடவுளுங்கிறவன் கோயிலுக்குள்ளே ஏண்டா இருக்க, கோயிலில் எங்களுடைய தெய்வம்ல இருக்குது, நீ வேதம்தானே, கோயிலை விட்டு வெளியேறு, இது ஒன்று போதாதா. அத்வைதி என்ன சொல்கிறான், நானே கடவுளுங்கிறான், நானே கடவுளுங்கிறவன் எங்கள் சாமியை எப்படி ஒரு உள்ளன் போட வழிபடுவேன். அப்போ இந்த அத்வைதியும் ஸ்மார்த்தர்களும் கோயிலை விட்டு வெளியே வாங்கப்பா, அது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாதுன்னு அதை ஒரு எளிமையான பிரச்சாரத்தின் மூலமாக முறியடித்து விடலாம். ஆனால் இந்த திராவிடம் தான் வேறொன்று போய் கிடக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை காலி பண்ணுறதுக்கு நம்ம வேலை செய்கிறோம். அது அந்த கடுமையான திராவிடத்தை எதிர்த்து, இந்த அம்பேத்கருடைய சித்தாந்தங்களை எதிர்த்து, கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை எதிர்த்து, நம்முடைய தமிழர்களுடைய இந்த வரலாறுலாம் நம்ம எடுத்துகிட்டு போகும் பொழுது பார்த்திங்கன்னா நான் சொன்னது மாதிரி அந்த 30,00,000 தேவையில்லை, இந்த 6 கோடி தமிழர்களில் பார்த்திங்கன்னா 2 கோடி வாக்காளர்களை நம்மளால் கவர முடியும். இது 100க்கு 100 நம்மளால் சாதிக்க முடியும். இது மாதிரி யார் இதுவரையும் போகலை. இந்த 10 ஆண்டுகளில் நம்முடைய கடுமையான உழைப்புகள் அவங்க மேலேயும் தப்பில்லை, நமக்கு கிடைச்ச தரவுகள் அவங்களுக்கு இல்லை. இன்றைக்கி நம்ம போகும்பொழுது பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு வந்து இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5 ராம் பிஞ்சு ஆளாளுக்கு நாட்டாமைம்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வாக்காளர் குளம், வாக்காளர் கண்மாய்ங்கிறது ஒரு அழியரகமாய் மாதிரி இருக்குது. இதில் சிறப்பாக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் இந்த 6 கோடி வாக்காளர்களில் நம்முடைய தமிழக பேரியக்கம் 1 வருஷம் கட்டமைப்பை முழுமையாக ஈடுபட்டுட்டு அடுத்து ஒரு 6 மாதம் அந்த கட்சியை கட்டமைச்சோம்னா கடைசி 3 மாதம் போதும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி. ஏன்னா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் சரியாக இருக்கிறாங்களோ அவர்களை மக்கள் நிச்சயமாக ஆதரிப்பார்கள், நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதை நம்ம எடுத்துகிட்டு வர்ற கோரிக்கைகள், அதுவும் ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்றைக்கி வந்து தமிழர்கள் 90% பேர் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து உடனடியாக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்கிறோம். பிற மொழி பிற என்ன சாதிகளை இந்த சலுகைகள் பெறுகிற சாதிப்பட்டியலை இந்த நீக்குங்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள தமிழக அரசு பணிகள், மத்திய அரசு பணிகள், அப்புறம் பொதுத்துறை பணிகள் எல்லாம் தமிழர்களுக்கு மட்டும்தான், மரபின தமிழர்களுக்கு மட்டும்தான், தமிழர் குளங்கள் குடிகளில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் சட்டம் இயற்றுங்கிறோம். இந்த 3 கோரிக்கையும் எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக வீதி வீதியாக தமிழர் மத்தியில் போகிறதுக்கு நமக்கு என்ன அச்சம், தமிழனுக்கு நல்லா தானே செய்கிறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னது மாதிரி கட்சி கடந்து மதம் கடந்துங்கிறாங்க இல்லையா, எல்லா கட்சிகளையும் கடந்து தமிழ் இளைஞர்கள் எல்லோரும் ஒன்றா சேருவான். நான் சொல்கிறேன் ஓட்டு கூட அங்கே போட்டுக்க, ஆனால் உனக்காக குரல் கொடுக்குற எங்களுக்கு பின்னாடி வந்து நில்லுன்னுக்கும் போது இந்த இயக்கம் ஒரு வலிமையான இயக்கமாக கட்டி அமைக்கப்படும். நமக்கு இந்த அஸ்திவாரம் இதுதான் முக்கியம், இதை 1 வருஷத்தில் நம்ம கட்டி முடிப்போம். ஆக அதை அடுத்தாப்பில் நம்ம தேர்தலில் போவோம். அதனால் நம்ம மீது வந்து அச்சம் கொள்ளவோ அல்லது வெறுப்பு கொள்ளவோ நாம் தமிழர் கட்சி தோழர்களுக்கு தேவையே இல்லை. நான் சொன்னது மாதிரி இந்த நீங்கள் பாருங்கள், கூகுளில் இருக்கும் எவ்வளவு வாக்காளர்களுடைய எண்ணிக்கைன்னு. இப்போ நான் இந்த 2 கோடி பேரை நான் கவர் பண்ணுறேன்னா நாம் தமிழர் கட்சியை நாம் ஒரு சின்ன சின்ன தவறுகளை திருத்திக்கிட்டு அவங்க இறங்கி சரியாக வேலை செஞ்சாங்கன்னா இன்னும் 2 கோடி அவங்க எடுத்துக்கிட்டு போட்டோம். அப்போ நம்ம 2 பேரும் தான் நிற்போம். ஆகவே அந்த மாதிரியாக ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இப்போ இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இப்போது ஒன்று நம்ம வெளிப்படையாக பேசுவோம். இப்போ அமெரிக்கா வந்து விடுதலை பெற்றுச்சு, விடுதலைனா இங்கிலாந்துகிட்டருந்து விடுதலை பெற்றவொடனே அவர்கள் வந்து ஒரு அரசியல் அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஜனநாயகம்னா 2 கட்சியாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும்ல. அப்போ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திர கட்சி, குடியரசு கட்சி, ஒரு ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, இண்டிபெண்டன்ட் பார்ட்டின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியத்துக்கு 2-3 கட்சி வேணும்ல. நாம் தமிழர் வந்து இல்லைனாலும் மற்ற ஏதாவது வருதுன்னு அர்த்தம். அப்போ நாம் தமிழர் ஜெயிச்சு வந்தாலும் நம்ம அப்படியே எடுத்துக்கணும், நாம் தமிழர் மற்றவங்களெல்லாம் வீழ்த்திட்டு வந்தாலும் நாம் தமிழருக்கு இன்னொரு எதிர்கட்சின்னு ஒன்று வேணும் இல்லையா, அந்த எதிர்கட்சி நமக்குள்ளே தானே இருக்கணும். அவன் எப்படி இருக்கான்,
திமுக அதிமுக தேமுதிக மதிமுக எவ்வளவு கட்சிகள் இருக்கான். அப்போ தமிழ் தேசியத்துக்கு ரெண்டு மூணு கட்சி இருந்து நமக்குள்ளே ஒரு சர்ச்சைகள் வந்தால் கூட இப்போ அவன் போடுற சண்டை மாதிரி நம்ம சண்டை போட்டால் கூட இங்கே தானே வேடிக்கை பார்ப்பான். அப்போ நான் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் அவரே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தமிழ் தேசிய கட்சியை உருவாக்கணும். உருவாக்கி ரெண்டு மூணு கட்சி இருந்தால் தான் தமிழ் தேசியங்கிறது இன்றைக்கி பேசப்படும். ஒரே ஒரு கட்சி இருந்தால் ஓரம் கட்டிடுவாங்க. ஆகவே நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியாக அல்ல, நாம் வந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு பெரிய இலக்கை நோக்கி இந்த தமிழிய பேரியக்கத்தை கட்டி அமைக்கிறோம். அதே மாதிரி கட்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்துட போகிறதில்ல. அது யாரோ ஒருத்தவங்க சொன்ன மாதிரி நான் வந்து சீமானை முன்னிறுத்தி சீமானுக்கு மாற்றாகணுங்கிறதெல்லாம் இல்லை. அதில் நம்ம ஏன்னா நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், சீமானை விமர்சிக்க வேண்டாம், அவர் நம்ம கடந்து போயிடுவோம், நம்ம வேலையை செய்வோம், நம்ம அவர் மீது என்னென்ன விமர்சனங்கள்லாம் வைக்கிறோமோ அதையெல்லாம் சரியாக நம்ம இயக்கத்தில் எடுத்துகிட்டு போவோங்கிற ஒரு முடிவோடு இருக்கேன். அதை வந்து கெடுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் இந்த சாதியை பற்றி அடிக்கடி பேசுகிறது என்ன, இப்போ நான்லாம் வந்து ஒரு சாதி வரியேனா, நான் ஒரு பத்து ஆண்டுகளில் அஞ்சு ஆண்டுகளில் மீனவர்களுக்காகத்தான் நான் கச்சத்தீவு மீட்பேன், அந்த மீனவர்களுக்காகத்தான் ஈடுபட்டேன். அதே மாதிரி தான் நிறையா பேர் தமிழ் தேசியத்தில் இருக்கவங்க எல்லாரையும் பார்த்திங்கன்னா சாதி வரியன் முத்திரகத்தில் இவங்கெல்லாம் இன்னமும் பெரிய அப்பழுக்கு இல்லாத இவங்க மாதிரி நாங்கள் என்ன சாதி வரியலாம், ஒரு சாதி பற்றாளன் கூட இல்லாதவங்க தான் நிறையா பேர் தமிழ் தேசியத்தில் இருக்கிறாங்க. ஆகவே தேவையில்லாமல் சாதியை ஒழிப்பான், சாதி தேவையில்லை, சாதி மலம், சாதி சாணின்னா தமிழிய பேரிக்கும் இந்த தமிழர் குளங்கள் குடிகள் பேரமைப்பு உருவாயிருச்சுன்னா அவர்கள் வந்து அந்த இளைஞர்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள்லாம் பதில் சொல்ல முடியாது. நான் இப்போ கடந்து போயிடுறேன், நான் இனிமேல் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விமர்சனங்கள் செய்யாமல் நாம் அவர்கள் மீது என்ன விமர்சனங்கள் வைக்கிறோமோ அதையெல்லாம் சரி பண்ணி அந்த நம்முடைய இயக்கத்தை எடுத்துகிட்டு போகணுங்கிற முடிவோடு தான் நம்முடைய தமிழிய பேரியக்கத்தை கட்டமைக்கிறேன். என்னுடைய மற்றவங்களாம் சொன்ன மாதிரி சீமானுக்கு மாற்றாகங்கிறதெல்லாம் இல்லை. என்னை பொறுத்தளவில் ஏற்கனவே நான் சொன்னதான், அது விமர்சனமாக இல்லாட்டினாலும் இதை நிறைவாக இறுதியாக நான் சொல்ல விரும்புகிறேன். சீமான் ஒரு தமிழ் தேசிய கட்சியாகவே நான் கருதலை. என்றைக்கு பெரியாரை வழிகாட்டின்னு சொல்கிறாங்களோ நம்மை பொறுத்தளவில் அம்பேத்கர் வந்து தமிழ் இன துரோகி. இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்தில் மாநிலங்களுக்கு சுயாட்சியே இல்லாமல் பண்ணவர் அம்பேத்கர் தானே, அது மறுக்க முடியுமா? மாநில சுயாட்சி வேணும்னு சொல்கிறோம்னா மாநில சுயாட்சிக்கு எதிராக இருந்தவர் தானே. இதே அம்பேத்கருக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் பூர்வகுடிகள் நாகர்கள் தான், அந்த நாகர்கள் பேசிய மொழி தமிழ்னு அவர் எழுதியிருக்காரு. அப்போ தமிழ் எவ்வளோ பெரிய பூர்வீக மொழிங்கிறது தெரியும்போது தமிழுக்குள்ள அந்தஸ்து கொடுக்கணும்னு அக்கறை இல்லாமல் இந்தியை வந்து ஆட்சி மொழியாக கொண்டு வர்றதுக்கு ஆதரவாக நின்றவர் தானே அம்பேத்கர். சமஸ்கிருதத்தையும் தேசிய மொழியாக கொண்டு வரணும்னு சொன்னவர் தானே, மறுக்க முடியுமா? யாராலையாவது ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவோடு தான் நின்னார். காந்தியை சுற்றுக்கொண்ட கோட்சையினுடைய இருந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் மீதான தடையை நீக்க வேண்டும்னு ஆதரவு தெரிவித்தவர் தானே அம்பேத்கர். அப்போ என்னுடைய தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் எதிரி தானே அம்பேத்கர். யாரோ சில பேர் வந்து அம்பேத்கர் இங்கே விவரம் தெரியாமல் தூக்கி பிடிக்கிறாங்கிறக்காக நானும் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கணுங்கிறது என்ன அவசியம்? நேற்று பார்க்குறேன் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வரலாறை படித்தால்தான் வரலாறு படைக்க முடியும்னு அம்பேத்கர் சொல்கிறார். ஏன் வரலாறு தான் என் வழிகாட்டின் தலைவர் சொல்லியிருக்காரு, அதை சொல்லிட்டு போக வேண்டியானே. அம்பேத்கருக்கு எதுக்கு முட்டுக் கொடுக்குறீங்க? அப்போ நீங்கள் எடுக்கிற தமிழ் தேசியமா? நீங்கள் வரலாறு படிக்கலையே, போய் அம்பேத்கர் வரலாறு படிங்க. அம்பேத்கர் வரலாறு படிச்சிங்கன்னா அம்பேத்கரை தூக்கி பிடிக்க மாட்டீங்க. அப்போ உண்மையான தமிழ் தேசியவாதி அம்பேத்கர் மீது கோபம் வரணுமா இல்லையா? யாரோ சில பேர் வந்து அம்பேத்கரை தவறுதலாக நம்முடைய ஒடுக்கப்பட்ட தோழர்கள் அவரை தவறாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அம்பேத்கரை நம்ம அவரை வந்து விமர்சனம் பண்ணிட்டோம்னா அவருடைய ஓட்டு போயிடும் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை. அந்த அம்பேத்கரை தலைவராக நினைத்து கொண்டிருக்க தவறாக இருக்கிற நம்முடைய பரையர்குடி சொந்தங்களை திருத்தி அவரல்ல உங்கள் தலைவருங்கிறத செய்ய வேண்டிய பணி தமிழ் தேசிய பணி. அந்த பணியை நீங்கள் செய்யலைன்னா அதனால தான் நான் சொன்னேன் எதுக்கு உங்களை எல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு. இப்போ இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறது நியாயமான விமர்சனம், இதை விமர்சன கண்ணத்தோடு எடுக்கணும், அல்லது இதுக்கு விமர்சனத்தோடு பதில் சொல்லணும். அது பதில் சொல்லாமல் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையங்க போகிறேன் வரவங்களாம் நாங்கள் சாதியப்பட்டாலும் சாதியவாதி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ண வைக்கிறோம். ஆகவே அதெல்லாம் வேண்டாம். நான் சொன்னது மாதிரி 6 கோடி தமிழர்களை நான் ஒரு 2 கோடி வாக்காளர்களை எய்ம் பண்ணி போகிறேன். உங்கள் 30 லட்சத்து பக்கம் நான் வரவே இல்லை. நீங்களும் இன்னொரு 2 கோடி இது ஆற்றுல போகிறதே 5 கோடி 5 கோடிங்கிற மாதிரி அழிஞ்சகம்மா மாதிரி இருக்குது தமிழுடைய வாக்காளர்கள். சாமர்த்தியமாக இருந்துச்சுன்னா நீங்களும் அந்த 2 கோடி வாக்காளர்களை வச்சு காய நகர்த்துங்க. ஆகவே அந்த இதுக்கு நான் பதில் சொல்லணும் தான், சீமானுக்கு மாற்றாக இந்த கட்சி ஆரம்பிக்கவில்லை, உலக தமிழர்களினத்தினுடைய காவல் அரணாக திகழ வேண்டும், மிகப்பெரிய இலக்கங்களோடு லட்சியங்களோடு இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை தோட நான் நிறுத்திக்கிறேன். என் உயிரினும் இணைய தமிழ் சொந்தங்களை, நான் முன்னரே திட்டமிட்டிருந்தவாறு 31/7/2022 எதிர்வரும் ஞாயிறு அன்று நமது தமிழர் குளங்கள் குடிகள் பெரும்பாசறை மற்றும் மரபண தமிழர் பெரும்படை இவற்றை கட்டமைக்கின்ற வகையிலே ஒரு கூட்டத்தை நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பல தோழர்கள் அந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்றும் அதற்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும் என்றும் நீங்கள் கொஞ்சம் அவகாசம் எடுத்து கொண்டானால் அதை நல்ல முறையில் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நம்மிடம் வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நமக்கும் மிகப்பெரிய பொருளாதார தேவை இருக்கிறது அந்த கூட்டத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்க. நம்ம எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் எல்லாம் நமக்கு கிடைக்கவில்லை. ஆகவே இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக 31 அல்லாமல் இன்னொரு தேதிக்கு நாம் வைத்துக் கொள்கிறோம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் 31 தேதி நாம் கட்டமைக்க திட்டமிட்டுள்ள
அந்த தமிழர் குளங்கள் குடிகள் பெரும்பாசறை மற்றும் மரபின தமிழர் பெரும்படை இவற்றை எப்படி கட்டமைப்பது என்பதற்கான ஒரு ஆயத்த கூட்டமாகவோ ஆலோசனை கூட்டமாகவோ அதை நடத்தலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். அதை நேரடியாக முடியாவிட்டாலும் கூட இந்த ஸ்பேஸ் என்று சொல்கிறார் அல்லவா ட்விட்டரில் அல்லது நமது தமிழிய பெரிய இயக்கம் வலைகளுடைய வாயிலாகவோ ஒரு கலந்தாலோசனை கூட்டமாக அதை நிச்சயமாக நடத்துவோம். இது ஒரு நீண்ட பயணம், அதாவது என்ன அப்படின்னா தமிழர்களுடைய வரலாற்றிலேயே ஒரு நெடிய பயணம். அது நம் நிச்சயமாக அந்த வெற்றியை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பதறாத காரியம் சிதறாது என்பார்கள். ஆகவே நாம் பதற்றப்பட தேவையே இல்லை. நமது நோக்கம் தெளிவாக இருக்கிறது, நமது திட்டம் தெளிவாக இருக்கிறது, நமது நெஞ்சம் துணிவாக இருக்கிறது, நமது சொந்தங்கள் நமது இந்த பெரும் முயற்சிக்கு கொஞ்சம் பொருளாதார உதவிகள் செய்தார்கள் என்று சொன்னால், அதில் தயங்காமல் பாரிய அளவில் அவர்கள் பொருளாதார உதவிகள் செய்தார்கள் என்று சொன்னால் நாம் நமது இலக்கை நிச்சயம் எட்டி பிடிப்போம் என்று கூறி, வாழ்க தமிழ், எழுக தமிழினம், வெல்க தமிழியம் என கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.